தங்கம். மேச ராசிக்காரங்க ஒரு நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பார்த்து வாங்க போங்க. மேசம், மேசம் வந்து முதன்மையான நட்சத்திரம், இது வந்து ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பார்த்து வாங்க போங்க. சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை கரிநாளாகவோ இல்லை அஷ்டமியாகவோ இருந்தால் வாங்காதீர்கள். உங்களுக்கு அது ஒரு பாயிண்ட் சொல்லணும் இல்லையா. அதில் நவமி இருந்தால் தாராளமாக வாங்குங்க, அஷ்டமி மட்டும்தான் பண்ண வேண்டாம். நவமி என்பது ரொம்ப ராம நவமி நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் உண்டு பண்ணும். அப்போ இதில் பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் என்ன, கரிநாளாகவோ அந்த நாள் வந்து அமாவாசையாகவோ இருந்தால் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. நான் எப்போவுமே அமாவாசைக்கு முன்னோர்களுக்கும் நம்மளுடைய தோஷத்துக்கும் தான் அது உகந்த நாளே ஒழிய நல்ல காரியத்துக்கு உகந்த நாள் கிடையாது. அப்போ அமாவாசையில் தொடங்கக்கூடிய அமைப்பில் இருளண்டி ஒரு 3 வருஷத்துக்கு அது நம்மளுக்கு பிரகாசமாகவே இருக்காது. இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்து ரிஷப ராசிக்காரங்கள் புதன் கிழமையும் வெள்ளிக்கிழமையிலும் தங்கம் வாங்கினால் உங்களுக்கு நல்ல அமைப்பில் சேரும். உங்களுக்கு புரியுதா? இந்த மேஷராசிக்காரங்க ஞாயிறு வெள்ளி, ரிஷப ராசிக்காரங்க புதன் வெள்ளிக்கிழமை. மிதுன ராசிக்காரர்கள் திங்கள் வியாழன், திங்கள் வியாழன் இந்த நாட்களில் நீங்கள் தங்கம் வாங்கினால் உங்களுக்கு தங்கத்துடைய சேமிப்பு அதிகமாகும். மற்ற நாள் நான் வாங்கவே கூடாதா கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா சார், கேட்பாங்க இல்லைங்களா. கண்டிப்பாக வாங்கலாம், இந்த நாள் ரொம்ப விஷயம். இப்போது நம்ம ஏன் வந்து வருஷத்தில் ஒரு சில மாதங்களை மட்டும் கல்யாணம் வச்சுக்கலாம், வாஸ்து நாள் இப்படிலாம் நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ வாஸ்து நாளை மிஸ் பண்ணால் மற்ற நாள் கண்டிப்பாக செய்யாமே இருப்பாங்க, ஏதோ ஒரு நல்ல நாள் செய்வாங்க. அந்த மாதிரி இது பர்டிகுலரான விஷயமே ஒழிய மற்ற நாளும் உங்களுக்கு நல்லது. ஆனால் அமாவாசையில் வாங்கவே வாங்காதீங்க. நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், அமாவாசையில் யாரெல்லாம் ஒரு நல்ல விசேஷத்தை ஏற்படுத்துகிறீங்களோ அமாவாசையில் ஆரம்பிச்சுக்கலாம். கிடையவே கிடையாது, அமாவாசைக்கு கோயிலுக்கு போங்க. அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க. அமாவாசை அன்னைக்கு நல்ல மக்களுக்கு உதவி ஏதாவது செய்யுங்க. இதெல்லாம் செய்யலாமே ஒழிய நீங்கள் புது விதமான அமைப்பு புது விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரிங்களா. சரி, அடுத்தபடியாக கடகராசிக்காரர்கள் ஞாயிறு திங்கள் புதன் இந்த கிழமைகளில் எல்லாத்துலேயுமே நீங்கள் தங்கம் வாங்கலாம். ஆனால் அதில் கரிநாளாகவோ அஷ்டமியாகவோ அமாவாசையாகவோ இருந்தால் வாங்க வேண்டாம் ஓகேங்களா. சரி, இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை இது எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அது ரெண்டு அமையிறதே மிகவும் அற்புதமான நாள், புரியுதுங்களா. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்கள் புதன் கிழமையும் வெள்ளிக்கிழமையும், சிம்ம ராசிக்காரங்கள் வந்து சிம்மமும் மகர ராசி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தங்கம் வாங்க உகந்த நாள். துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளி திங்கள், துலாம் ராசிக்கு வந்து வெள்ளி திங்கள் தங்கம். இப்போ தங்கம் மட்டுமா வாங்கணும் அப்படி கிடையாது, தங்கம் வெள்ளி எது வேணாலும் வாங்கலாம். உங்களால் முடியலன்னா வெள்ளி கூட ஒரு சின்ன அளவுக்கு வெள்ளி கூட நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் சனிக்கிழமை. எல்லோரும் சனிக்கிழமை என்ன செய்வாங்க, நான் வாங்க மாட்டேன், சனி பெருக்கம், சனி என்றால் பெருக்கம். அப்போ விருச்சிக ராசியில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பேன், நீங்கள் எல்லோரும் நல்லா நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். நான் என்ன சொன்னேன், ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை. அப்போ விருச்சிகம் அப்படிங்கிறதே வந்து கர்ப்பப்பை இல்லையா, பெண்ணுடைய அமைப்பு. அப்போ அங்கே வரக்கூடிய சனிக்கிழமையில் வந்து வாங்கும்போது கர்ப்பப்பைக்குள்ள இருக்க விஷயம் யாராலையும் பார்க்க முடியாது. அப்போ உங்கள் இருக்க விஷயம் உங்களுக்குள்ளேயே அடங்கி நல்ல விஷயமா நீங்க பொக்கிஷம், கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது பொக்கிஷம், கண்டிப்பா அது நல்ல அமைப்புல உண்டு பண்ணும். தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் தங்கம் வாங்க உகந்த நாள். கும்ப ராசிக்காரர்கள் ஏதாவது டவுட் கேட்கிறாங்களா சார்? கும்ப ராசிக்காரர்கள் புதன் வெள்ளி ஞாயிறு, புதன் வெள்ளி ஞாயிறில் தங்கம் வாங்கலாம். மீன ராசிக்காரர்கள் திங்கள் வியாழக்கிழமையில் தங்கம் வாங்க உகந்த நாள். அதே திரும்ப சொல்கிற, தங்கமும் வாங்கலாம் வெள்ளியும் வாங்கலாம், எது வாங்கினாலும் உங்களுக்கு உகந்த நாள் வந்து இந்த நாட்கள் ஓகேங்களா. சரி, இப்போ தங்கம் வெள்ளி நம்மளுக்கு தடை இல்லாமல் வரும். இப்போ இதுவரைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா?
உங்களுக்கு புரிஞ்சுதா? கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா. இப்போ 12 ராசி முடிஞ்சிச்சு, 12 ராசி முடிஞ்சது. இப்போ நம்ம தங்கம் வாங்கிட்டோம்,